இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. சசிகலாவுக்கு நாலா பக்கமோ நெருக்கடி குடிவர நிலையில ஒரே ஒரு மகிழ்ச்சியும் தெம்புற்ற சம்பவமோ சமீபத்தில் நடந்திருக்கு. அதை பற்றி தான் அரசியல் வட்டாரமே கிசி கிசித்தும் வந்துட்டுருக்காங்க. ஜெயலலிதா எங்கு சென்றாலும் கூடவே சசிகலா செல்வது வழக்கம். இவங்க ரெண்டு பேருமே உற்ற துணையாகவே கூடவே செல்பவர்கள் தான் திவாகரன். பாதுகாவலன் அப்படின்ற கட்டத்தையும் தாண்டி அரசியல் ரீதியாகவும் செயல்பட ஆரம்பித்தவர். ஜெயம் மறைந்த பிறகு தினகரன் சொந்தமாக கட்சியும் ஆரம்பித்தார். ஆனால் இது திவாகரனுக்கு பிடிக்கல. அண்ணனும் தம்பியும் சண்டை போட்டு கொண்டாங்க. பிறகு திவாகரன் அண்ணா திராவிட கழகம் அப்படின்ற கட்சியை தனியாக தொடங்கினார். இதை கேள்விப்பட்டு ஜெயிலில் இருந்த சசிகலா கொந்தளித்தாங்க. திவாகரன் எனது சகோதரனே இல்லை அப்படின்னு கூட சொன்னாங்க. இந்த கோபம் பல நாட்கள் தொடர்ந்தது. தினகரனும் சேரவில்லை, சசிகலாவும் இணையல. அந்த சமயத்தில் தான் திவாகரனுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. இவரது வீடு திருவாரூர் சுந்தரக்கோட்டையில் இருக்கு. சிகிச்சையில் இருந்த போது தான் அவரை சசிகலா சென்று சந்தித்ததாக செய்திகளும் கசிந்தது. ஆனால் உறுதியாக தெரியல. சிறையில் இருந்து சசிகலா விடுதலையாகி சென்னைக்கு வந்ததில் இருந்து அவரை சந்திக்கவில்லை திவாகர். நடராஜனின் நினைவு நாளில் தஞ்சைக்கு சசிகலா சென்ற போதும் பரஸ்பரம் சந்திக்க இருவருமே விரும்பவும் இல்லை, அதற்காக முயற்சிக்கவும் இல்லை. இந்த நிலையில தான் அப்படி ஒரு அதிசயம் நடந்திருக்கு. நீரு பூத்த நெருப்பாக இப்படி மன வருத்தங்கள் இருப்பது சரியில்லை. தினகரனும் ஒரு பக்கம் சசிகலாவுக்கு எதிராக இருக்காரு, நாமும் பாராமுகமாக இருக்கிறோம். இதனால தான் இபிஎஸ் ஓபிஎஸ் உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் எல்லாருமே அக்காவை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. முதல்ல நாம ஒற்றுமையாக இருந்தால் தான் அவர்களுக்கு பயம் வரும் அப்படின்னு திவாகரன் குடும்பத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. இதையடுத்தே கடந்த வாரம் சசிகலாவை சந்தித்து மனம் விட்டு பேசிவிட்டு சென்றிருக்காங்க திவாகரன். இதற்கு பிறகு அதிமுகவுக்குள்ள சசிகலாவை சேர்க்க அதிக எதிர்ப்பு காட்டி வரும் எடப்பாடி பழனிசாமியை மிக விரிவாக சந்தித்து விவாதிக்க திட்டமிட்டிருக்காராம் திவாகரன். அது மட்டும் இல்லை, சிறையில் சசிகலா இருந்த போது எடப்பாடிக்கும் திவாகரனுக்கும் நல்ல நட்பு தொடர்ந்தது. தினகரன் மீது இருந்த கோபம் எதுவுமே திவாகரன் மீது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் யாருக்குமே இருந்ததில்லை. அந்த வகையில் அந்த காலம் முதல் இப்போது வரைக்கும் அதிமுகவுடன் நல்ல தொடர்பை வைத்து வராங்க திவாகரன். கடந்த ஒரு வருடமாக அமைதியாக இருந்த திவாகரன் சசியை அதிமுகவுக்குள்ள கொண்டு வரும் முயற்சியை தற்போது தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சசிகலா குடும்ப வட்டாரங்கள். அப்போ விரைவில் கிளைமேக்ஸ் நெருங்கிவிடும் அப்படின்னு தெரியுது. நேருக்கில் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற பல முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.